உலகத்துக்கே வந்து ஃபைனான்ஷியல் ஹப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷனை தனக்குள்ள வச்சிருக்காங்க. ஒரு ஹை வேல்யூ டிராவல் டெஸ்டினேஷனாக இருக்கக்கூடிய டோஹா சிட்டியோட மெட்ரோ ரயிலோட பங்கு எந்த அளவு முக்கியமாக இருக்குது உள்நாட்டில் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிநாட்டிலிருந்து இங்கே வரவங்களுக்கும் சரி, வர்த்தக ரீதியாக பல விஷயங்களில் கவர்ந்து இருக்கிற இந்த கத்தார் நாடு அவங்களோட போக்குவரத்து சிஸ்டத்தை வந்து இந்த மெட்ரோ ரயில் ப்ரொஜெக்ட் மூலமாக ரொம்பவும் ஈஸியான முறையில் மக்களுக்காகவே கட்டமைச்சிருக்காங்க. கத்தார் நாட்டுக்குள்ளே பஸ் போக்குவரத்து இருக்கிற நேரத்துலையும் பெரும்பான்மையான மக்கள் வந்து அவங்களுடைய போக்குவரத்து முறையை வந்து கார், டாக்ஸி அதை பயன்படுத்தி தான் அவங்கவுங்களுக்கு தேவையான இடங்களுக்கெல்லாம் போய் வந்தாங்க. ஆனால் இந்த வாகன நெரிசல், நேர விரயம் இது எல்லாத்தையும் உடனே கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட வந்து ஆரம்பிக்கப்பட்ட சிஸ்டம் தான் இந்த கத்தாரோட மெட்ரோ ரயில் சிஸ்டம். கத்தார் டோஹா சிட்டிக்குள்ள ஒரு குயிக்கான டிரான்சிட் சிஸ்டம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு கத்தார் ரயில் கம்பெனி 2013 ஆண்டில் இந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 76 கிலோமீட்டர் நீள்பாதை தண்டவாளத்தை அமைச்சு மஞ்சள், பச்சை, சிவப்பு, நீளம் அப்படின்னு போக்குவரத்து அமைப்பை டோஹா சிட்டிக்குள்ள ஒவ்வொரு ஒரு ஏரியாவுக்கும் பிரித்து கிட்டத்தட்ட 100 மெட்ரோ நிலையங்களுக்கான ஆக்சஸை கொடுத்து இந்த ப்ரொஜெக்டோட முதல் பாகத்தை 2019 ஆண்டில் பூர்த்தி செய்திருக்கிறாங்க. ஹார்ட் ஆஃப் டோவாவில் இந்த மெட்ரோவோட சுரங்கப்பாதையை டிபிஎம் சிஸ்டம்னு சொல்லப்படுற வளைய குறுக்குவெட்டு முறையை வச்சு தான் செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 இடங்களை இதுக்காகவே தெரிவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து இந்த டிபிஎம் சிஸ்டத்தை எப்படி மற்ற இடங்களுக்கு நிலத்துக்கு கீழாலேயே கொண்டு போகலாம்னு பக்காவாக பிளான் பண்ணி இந்த ப்ரொஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிலத்தடியில் இப்படி ஒரு பெரிய இயந்திரத்தை வச்சு சுரங்கம் செய்யணும்னா பூமி அமைப்போட நிலத்தடி அழுத்தமும் நீரோட அழுத்தமும் சமநிலையில் பெறப்படணும். இந்த சமநிலையை முறையாக வச்சு செய்கிறதுக்காகவே த்ரஸ்ட் ஜாக் ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் உதவியோட, அதாவது நீர் அழுத்தத்தால் இயங்குகிற குழாய் நுட்ப முறையை வச்சு இந்த டனல்ஸ் எல்லாத்தையுமே சுரங்கத்துக்கு மேலே இருக்கிற கட்டிடங்களுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் போக்குவரத்துக்காகட்டும் எந்தவித தொந்தரவும் ஏற்படாத வகையில் ரொம்பவும் அழகாக செயல்படுத்தி இருக்கிறாங்க. இத்தனை முக்கிய அம்சங்கள் கொண்ட கத்தார் மெட்ரோ ரயிலோட நிர்மாண பணிகள் எல்லாமே அதை செய்து கொடுத்த பணியாளர்களுக்கும் சரி, சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கும் சரி, எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காத வகையில் பாதுகாப்பு விதிமுறைகளோட உலக பொறியியல் வல்லுநர்களோட கண்காணிப்புக்கு கீழே இத்தனை வேலைகளும் செய்யப்பட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா மேலைத்தைய நாடுகளில் உலகத்தர சான்றிதழ்கள் பெற்ற, அதாவது ஏற்கனவே இந்த மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைகளுக்கு பணியாற்றிய கட்டிட நிர்மாண பொறியியல் மெய் வல்லுநர்களை தெரிவு செஞ்சு கத்தார் நாட்டோட இளவரசர் மேன்மைக்குரிய அமீர் ஷேக் தமீம் பின் ஹாமத் அவர்களால் இந்த ப்ரொஜெக்டை வந்து அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க கத்தாரோட மெட்ரோ ரயில் கம்பெனி. டோஹா சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு உங்களுக்கு 2 ரியால் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் குறைஞ்சது 10 ரியாலிருந்து டாப் அப் பண்ணக்கூடிய வசதியை ஏற்படுத்தி ஒரு ஸ்மூத்தான ட்ராவலில் வந்து இங்கே வாழ்கிற மக்களுக்காகவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்திலையும் இந்த மெட்ரோ ரயில் சிஸ்டம் அமைக்கப்பட்டு இருக்குது. இப்படி ஒரு சுமூகமான போக்குவரத்து உட்கட்டமைப்பு ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தால் அது உலக அளவில் பேசப்படும். ஆனால் பேசப்படும் வகையில் அதை செயல்படுத்தி காட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் நடந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்சுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபுட்பால் ரசிகர்களும் கத்தார் நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்க. அந்த சட நெரிசல் வந்து கத்தார் நாட்டோட பாதை போக்குவரத்துக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் கட்டுப்படுத்தி எல்லா மக்களையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு போகிறதுக்கு இந்த மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட்டோட பங்களிப்பு கிட்டத்தட்ட 75% இருந்திருக்கு. ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பை தனியாகவே ஆஸ் பண்ணுற ஒரு நாடு, அதை ஆஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் இப்படி ஒரு பெரிய இன்டர்னல் டிரான்சிஸ்ட் ப்ரொஜெக்டை முடிச்சுட்டு உலக நாடுகளுக்கு தன்னோட பெயரை முன்னுதாரணமாக தக்க வச்சு இருக்கு அப்படிங்கிறப்போ அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. டோஹா சிட்டிக்குள்ள மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணி இருந்தேன் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ண தவறாதீங்க. இன்னொரு முக்கியமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், சி யூ.